வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வரை கனமழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் அனுப்பிய காட்சிகளின் அடிப்படையில் ஜனவரி 5ஆம் தேதி அதிகாலை முதல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை தொடங்கியுள்ளது. படிப்படியாக புதுச்சேரி, நாகப்பட்டினம், கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கும் மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழை பொழியக்கூடும். தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். படிப்படியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் இந்த காற்று சுழற்சி 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி அதிகாலை தொடங்கி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை பொழியும். படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் இந்த வானிலை அமைப்பு கிருஷ்ணகிரி, சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை மற்றும் கேரள மாநிலத்திலும் தொடர் மழையை கொடுக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி கனமழையும், 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி மிதமான மழையாக குறையும். அடுத்த வானிலை அமைப்பானது 9ஆம் தேதி துவங்கி போகி பண்டிகை வரை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவை கொடுக்க உள்ளது. டிசம்பருடன் முடிவு பெறும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரை தொடர்கிறது. எனவே மழைநீர் சேமிப்பை முன்னெடுத்து இந்த வான்மழையை பயன்படுத்துவோம். தமிழகம் முழுவதுமே உள்ள நீர் தேவை இந்த மழை பொழிவால் பூர்த்தியாகும். ஒரு சில மாவட்டங்களில் குளங்கள் நிறைந்திருப்பதனால் தேவையான வடிகால் வசதியை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.